Hi friends, welcome to JE Ilam. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சம்மருக்கு நம்ம வீட்டை எப்படி கூலிங்கா வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தின ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஏசி வாங்க முடியல, ஏசி இல்ல, ஏசி இல்லாததுனால நம்ம வீட்ல இருக்க முடியல, தூங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இதுக்கு வந்து வெறும் 1000 குள்ள தான் நமக்கு செலவாகும். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், இது எப்படி செய்யணும், யாருக்கெல்லாம் பெனிஃபிட், இது செஞ்சதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சு, இது ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படின்னு உங்கள் மனசில் தோன்ற எல்லா விதமான கேள்விக்குமே ஒவ்வொன்றையும் தெளிவாக ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. வாங்க அது என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டு மாடிக்கு ஒயிட் சிமெண்ட் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் நம்ம பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வந்து நல்லா மண் இல்லாமல் தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணணும். இப்போ எங்கள் மாடி எடுத்துட்டோம் அப்படின்னா எங்கள் மாடியில் மாடி தோட்டம் இருக்குது. அப்போ நிறைய இடத்துல மண் சேர்ந்துருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாக டப்பு வாலி எல்லாம் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே இந்த இடத்துக்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ எங்கன்னா இந்த ஸ்கொயருக்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறோம் எல்லா பிளான்ட்ஸையுமே. இந்த பைப் லைன் கனெக்ஷனையுமே அடுத்த பக்கம் ஆப்போசிட்டில் மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அங்கே மண் எல்லாம் சேர்ந்துருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஸ்க்ராச்சர் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற வாட்டர் டேங்க்கையும் டிஸ்பிளேஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா செடி மரம் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்த கத்திரிக்காய் செடியவுமே நம்ம உள்ளே மாற்றியாச்சு. இப்போ இந்த டேங்க் எடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அங்கேயும் மண் இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணோம், இப்போ எல்லாத்தையும் நட்டா நல்லா ஸ்க்ராச் பண்ணி எடுக்கணும். இங்கே ஓரமாக சேர்த்து வச்சுருக்கிற அந்த பிளான்ட் வேஸ்ட், இந்த காஞ்ச செடி எல்லாத்தையும் வச்சுருக்குறோம். ஸோ இதையும் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற பைப் லைன் கனெக்ஷனை அப்படியே ஆப்போசிட் கொண்டு வரோம். ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து தண்ணி வரணும் அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு இந்த தர வழியாக வந்து அந்த பக்கம் அவுட்லெட் வழியாக போகுது. ஸோ தர எல்லாமே என்ன ஆகுதுன்னா தண்ணி பட்டு வெள்ளை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வேலையுமே வந்து நம்மளே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைப் லைன் போகுது. அதில் கீழே உள்ள பைப் லைன்லேருந்து தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக மாட்டியாச்சு, அங்கேருந்து ஒரு அவுட்லெட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பைப் மாட்டுறோம், அதுக்கப்புறம் ஒரு பெண்டு போட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. பைப் லைன் மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே கையில் ஒட்டிக்கிடும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் தின்னர் போட்டு க்ளீன் பண்ணோன்னா வந்துடும், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா 5 kg ஒயிட் சிமெண்ட்டில் 2 packets, 200 ml டாக்டர் ஃபிக்ஸிட்டில் 2 bottles, அப்புறம் 1/2 kg ஃபெவிகால், ப்ரஷ்ஷும் ரோலரும் தனியாக வாங்கி வச்சுருக்கிறோம். இது வந்து மற்ற வேலைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அடிக்கிறது ஒன்று காலையில் அடிக்கணும், இல்லைன்னா சாயங்காலம் அடிக்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கணும். தண்ணி தெளித்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் காஞ்சிடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கலக்க போகிறோம். ஒயிட் சிமெண்ட் ஃபஸ்ட்டு கலந்துட்டோம், உள்ள கொட்டியாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட் ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபெவிகால். இது வந்து கையிலே கலக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கைக்கு எதுவும் ஆகாது. இதில் கையில் கலக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து கட்டி செய்கிறோம். அந்த கட்டியை வந்து கொஞ்சம் நல்லா கரைக்கிறதுக்கு
நம்ம தான் நம்ம கையிலிருந்து கரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோலர் கொஞ்சம் அவ்வளோ தூரத்துக்கு வராது. ஸோ ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்துட்டோம். 5 kg ஒயிட் சிமெண்ட்டுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்துருக்கணும். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கலந்துட்டோம். பார்த்தீங்களா, ரோலர் வச்சு அடித்தா அடித்த மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கலந்துட்டோம். ஸோ அதனால் மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஃபெவிகால், ஒயிட் சிமெண்ட்டு, டாக்டர் ஃபிக்ஸ்டு எல்லாத்தையும் கொஞ்சம் திரும்பவும் கலக்கிறோம். ஈரமாக இருக்கும்போது இப்படி தான் தெரியும், அதாவது அடித்த மாதிரியே இருக்காது. பட் ஒன்ஸ் காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒயிட்னஸ் நல்லா வந்துடும். நம்ம ரோலர் வச்சோ ப்ரஷ் வச்சோ யூஸ் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். ஒன்று வந்து, ரோலர் வச்சு அடிக்கும் போது ட்ராப் விழுகாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஒயிட் சிமெண்ட் ட்ராப் விழுந்துச்சு அப்படின்னா உடனே கட்டி ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் பக்கெட்லேருந்து அந்த ரோலரை எடுக்கும்போது ஒரு கலக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இல்லை அப்படின்னா பக்கெட்டில் கீழே கட்டியாக சேர ஆரம்பிச்சிடும். வாங்க, இப்போ நம்ம நேற்று ஒயிட் வாஷ் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு சில இடத்துல டபுள் கோட் கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு சில இடத்துல சிங்கிள் கோட்டிங் மட்டும் கொடுத்தாச்சு. ஸோ இது ஒரு நாள் அடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டேக்கு காலையில், சாயங்காலம், மத்தியானம் இந்த மாதிரி அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ தண்ணி தெளித்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் காமிக்கிறோம். இதில் ரைட் சைடில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் முடிஞ்சிருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது டபுள் கோட்டிங் முடிஞ்சிருக்குது. இப்போ டைம் வந்து ஆஃப்டர்நூன் 1:00. ஸோ ஒரு மணிக்கு காலில் செப்பல் போடாமல் நிற்கிறேன். பட் எந்த விதமான ஹீட்டும் காலில் தெரியலை. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இது என்ன பண்ணும், ஹீட் எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, 10 kg ஒயிட் சிமெண்ட் 260 ரூபா, 200 ml பாட்டிலில் 2 வாங்கியிருக்கேன். ஸோ 80 ரூபா 2 பாட்டில். அதுக்கப்புறம் ஃபெவிகால் 1/2 கிலோ வந்து 50 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 390 ரூபா ஆயிருக்குது. நான் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 492 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 ரூபா 26 காசு தான் வருது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ இவ்வளோ சீப்பாக நம்ம இதை முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒருவேளை வீட்டில் ஆல்ரெடி ஏசி இருந்தாலும் சீக்கிரம் கூலிங் ஆகலை அப்படின்னா, அது மேலே மொட்டை மாடியில் அடித்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக கூல் ஆயிரும். அதே மாதிரி பவர் கன்சம்ஷனும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லேபர் காஸ்ட்டு நான் சேர்க்கலை. பிகாஸ் நானே அடித்ததுனால லேபர் காஸ்ட்டு எனக்கு கம்மியாயிருச்சு. அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் அடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் அடித்து 1 வீக் ஆச்சு. 1 வீக் கழித்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் வலுவலுன்னு இருந்த இடத்துல அது கொஞ்சம் பேந்துட்டு வரதான் ஆரம்பிக்குது. பட் சொரசுரன்னு இருக்கிற இடத்துல நல்லாவே ஒட்டி இருக்குது. ஸோ இது ஒன்று. அதுமாதிரி ரெகுலராக மாடி யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா கொஞ்சம் காலில் பட்டு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நாங்கள் மாடிக்கே போக மாட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட்டு இருக்கும். ரொம்ப நாளைக்கு இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதனால அது பாட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இந்த முயற்சி வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
ஸோ நீங்களும் வாங்கி அடித்து பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த வருஷம் சம்மரை வந்து சமாளிச்சிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களை போல் சம்மரில் வந்து கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் JEELM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ர ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சம்மர் ஃபுட்டு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.